ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் காய். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தான் பேச போறோம். ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான டாபிக், விச் இஸ் பிளேஸ்மெண்ட் ஸ்கேம். ஸோ இது வந்து லைக் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கேம் இது. அண்ட் நிறைய கம்பெனிஸ் ஈவன் நிறைய காலேஜஸ் வந்து இதை பண்ணிட்டு இருக்குது. அண்ட் இதை பத்தி ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஈவன் டு பி ஃப்ரங்க், நானுமே இதுல வந்துட்டு ஒரு பார்ட்டா இருந்திருக்கேன். ஸோ அதனாலதான் வந்து ஐ ஹாவ் ஃபியூ ஐடியாஸ் அபவுட் இட். அண்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து அதை கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பிரேக் பண்ண நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஸ்கேம் அப்படின்றது லைக் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ் ஈவன் லைக் கொரோனா ஸ்டார்ட் ஆன டைம் அதுக்கு முந்தின ஒரு 1 இயர்ல இருந்தே இது வந்து ரொம்பவே எக்ஸ்டென்சிவாக நடந்துட்டு இருக்கு. ஸோ யார் ப்ரோ அதை நடத்துறான், நடக்குது நடக்குதுன்ற மாதிரி யார் இதை பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில கம்பெனிஸ் அண்ட் சில காலேஜஸ். ஸோ இந்த ஸ்கேம்ல வந்து பேசிக்கா இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா வந்து சில கம்பெனிஸ் டைரக்டா என்ன அப்படின்னா வந்து த்ரூ யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வழியா, த்ரூ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வழியா, த்ரூ ஆட்ஸ் என்ன அப்படின்னா வந்து தே ஆர் ப்ரொமோட்டிங் தேர் கோர்சஸ். ப்ரோ இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கோர்ஸை ப்ரொமோட் பண்றதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. பட் அந்த கோர்ஸை எப்படி ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்றதான் மொத்த தப்புமே இருக்குது. லைக் கிவிங் அ ஃபால்ஸ் ப்ராமிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ப்ரொமோட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு வந்து ஒரு ரியாக்ட் கோர்ஸ் வந்து நான் ப்ரொமோட் பண்றேன். ஸோ இப்போ அந்த கோர்ஸை வந்துட்டு ஐ கேன் சே லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ், இந்த மாதிரி கோர்ஸே கிடையாது, பா ப்ரூ ப்ரூதா என்ன வேணாலும் சொல்லலாம். பட் ஐ கான் கிவ் அ ப்ராமிஸ். ஸோ ப்ராமிஸ்ன்றது என்ன அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வேலைக்கு போயிருவீங்க, நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிடுவீங்க, நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் சே. பட் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை பண்ணி தருவேன் அப்படின்னு சொன்னா, ஸோ எதுக்காகனா நீங்க இதெல்லாம் பண்ணிடலான்றது இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் ப்ராமிஸ். பிகாஸ் நீங்க அந்த கோர்ஸை ஃபுல்லா படிச்சு நீங்க அந்த கோர்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் புரிஞ்சீங்கன்னா நீங்க ரியாக்ட் டெவலப்பர் ஆகலாம் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் ப்ராமிஸ். ஸோ இது உங்களுக்கு செய்யறது அப்படின்ற போது நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஆகலாம் அப்படின்றது. பட் இதே இது இப்ப நான் உங்களுக்கு உள்டாவா சொல்றேன். இப்ப என்ன அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், கோர்ஸ் வந்துட்டு 50 ருபீஸ் தான், நான் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா 100 ருபீஸ் தரேன்னு சொன்னா என்ன ப்ரோ லூசனமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ என்ன அப்படின்னா வந்து வாட் தே த கோர்ஸ் ப்ரொமோட் பண்றவங்க எல்லாருமே சில கம்பெனிஸ். ஸோ நீங்க வந்து இந்த கோர்ஸை எடுங்க. இந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்க எடுத்து முடிக்கும் போது இட்ஸ் அ 6 மந்த்ஸ் கோர்ஸ். இந்த 6 மந்த்ஸ் கோர்ஸை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா பை த எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் நாங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து கம்பெனிஸை கூட்டிட்டு வந்து உங்களை பிளேஸ் ஆக்கிடுவோம் அப்படின்னு. இதுதான் நடக்கக்கூடிய ஸ்கேம். என்ன சொல்றீங்க அப்படி, அப்ப இது உண்மை இல்லையா அப்படின்னா இது உண்மை கிடையாது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். எதனால அப்படின்னா, ஸோ அப்போ இந்த மாதிரி நான் கோர்ஸ் எல்லாம் சேர்ந்தா கம்பெனிஸ் கூட்டிட்டு வர மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னா கூட்டிட்டு வருவாங்க. அப்ப நான் பிளேஸ் எல்லாம் ஆக முடியாத ப்ரோ அப்படின்னா பிளேஸும் ஆகலாம். அப்போ ஏன் ப்ரோ இது ஸ்கேம்னு சொல்றீங்கன்னா திஸ் இஸ் வேர் த ஆக்சுவல் பாயிண்ட் கம்ஸ் இன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்து நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றேன் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 2 லட்சம் ரூபா கொடுத்து நான் ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்றேன். பட் என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது, ஏன்னா எல்லாருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த எண்ட் ஆஃப் த டே தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் 2 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கட்டினாலும் எனக்கு நீங்கள் ஜாப் வாங்கி தருவீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் குவஸ்டினா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கம்பெனிஸ் வந்து உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி உங்களுக்கு கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆப்வியஸ்லி வந்து எஸ் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் பிளேஸ்மெண்ட் நாங்கள் பார்த்துக்குவோம், நீங்கள் கோர்ஸ் எடுத்து முடிச்சா போதும், உங்களை நாங்கள் பிளேஸ் ஆக்கிடுவோம், தாட் புட் ஆ தூ அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இன் ரியாலிட்டி அது பாசிபிள் கிடையாது. எதனால அப்படின்னா பிகாஸ் உங்களை மாதிரியே இதே ப்ராமிஸ அவங்க இன்னொரு 200 பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த 200 பேர்ல 2 லட்சம் ரூபாய் கெட்ட முடிஞ்சது ஒரு 50 ல் இருந்து 60 பேர் இருப்பாங்க. இந்த 60 பேரும் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. பட் இந்த 60 பேருக்கும் அவங்க சொன்ன மாதிரியே பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னா அது பாசிபிளா இருக்காங்க. எதனால அப்படின்றதையும் நான் சொல்றேன். பிகாஸ் 60 பேரை பிளேஸ் ஆகணும் அப்படின்னா தே நீட் அட்லீஸ்ட் 30 to 40 companies. பிகாஸ் ஒரு கம்பெனி வந்துட்டு இப்போ டேட்டா சயின்ஸ் ரோல் அப்படின்ற போது தே வாண்ட் ஹையர் மோர் தேன் 2 to 3 people. ஸோ இது இது வந்துட்டு சப்போர்ட் ரோலோ இல்லை வேற ஆட்டோமேஷன் ரோல் அந்த மாதிரி கிடையாது, இட்ஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் அப்படின்ற போது
ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒன் அட் மேட்ச் டூ இவ்வளவு ஹையர் பண்ணுவோம்ன்ற போது தே நீட் 30 கம்பெனிஸ் விச் வில் ஹையர் டேட்டா சயின்டிஸ்ட். இந்த பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி வரும்போது அப்போ அவன் 30 கம்பெனி கூட்டு வர மாட்டாங்களானா, தே வில் பிரிங் கம்பெனிஸ் ஒரு 5-10 கம்பெனிஸ் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ இதான் இந்த ஸ்கேம் எப்படி நடக்கும்னா இப்படி தான் நடக்கும். அவங்க வந்து கம்பெனியே கூட்டு வராமல் இருக்க மாட்டாங்க. தே வில் பிரிங் டேட்டா சயின்ஸ் கம்பெனிஸ் விச் வில் ஹையர் டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு 5-10 கம்பெனிஸ் கூட்டிட்டு வருவாங்க. அந்த 5-10 கம்பெனிஸ் உங்க கூட படிச்ச அந்த 60 பேர்ல இருந்து ஒரு 3-4 பேர் அட் மேக்ஸ் ஒரு 10 பேர்லாம் போறது பெரிய விஷயம். ஸோ ஒரு 10 பேரை ஹையர் பண்ணுவாங்க, லைக் வெல் பேக்கேஜ் நல்ல இதுல ஒரு 10 பேர் ஹையர் பண்ணுவாங்க. அப்ப பாக்கி இருக்க 50 பேரோட நிலைமை என்ன? அவ்வளவுதான், பிளேஸ்மெண்ட் வாங்கி தர மாட்டாங்களா? அவங்களோட ரெஸ்பான்ஸ் நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களை மாதிரியே தான் அந்த மத்த இருந்த இன்னும் அந்த பிளேஸ் ஆன 10 பேர் மாதிரியே தான் உங்க 50 பேருக்கும் நாங்க ட்ரைனிங் கொடுத்தோம். பட் அவங்க ஒழுங்கா படிச்சிருக்காங்க, நீங்க ஒழுங்கா படிக்கல. சோ அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க இன்னும் ட்ரெயின் ஆயிட்டு வாங்க, வி வில் சி அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்க கோர்ஸ் முடிச்சு 6 மந்த்ஸ் கழிச்சு. பிகாஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் ஒரு ரீஃபண்ட் பாலிசி வச்சிருப்பாங்க. எப்போனா 1 மந்த்துக்கு வச்சிருப்பாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த் ரொம்ப ஸ்மூத்தா போகும். ஃபார் த ஃபர்ஸ்ட் 3-4 மந்த்ஸ் ஸ்மூத்தா போகும். உங்களுக்கு என்ன தோணா, நீங்க நிறைய படிக்கிறது தெரியும், நீங்க இன்னும் டெவலப் ஆகிறது தெரியும், எல்லாமே தெரியும். பட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது யூ வில் சி த ரியல் ட்ரூத் ஆஃப் தட் கம்பெனி. பிகாஸ் இப்ப இந்த கோர்ஸ் நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா ப்ரோ அப்படின்னா, நான் கோர்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நான் சொல்றது அந்த கோர்ஸ் அவங்க விற்கிற விதம் தப்பு அப்படின்ற நான் சொல்றேன். பிகாஸ் இப்ப அந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறதுக்காக நீங்க 2 லட்சம் ரூபாய் கட்டுறீங்களா? கிடையாது. அந்த கோர்ஸ் முடிச்சா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி தருவேன்னு சொன்னதுனாலதான் நீங்க அந்த 2 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க. அப்படின்ற போது அந்த இடத்துல நீங்க கெட்ட அமௌண்ட்டே என்னன்னா பிளேஸ்மெண்ட் நம்பிதான் அந்த என்டையர் ஃப்ளோ நடக்குதுன்ற போது, தென் ஒன்ஸ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ன்ற போது யூ வில் ஃபீல் ரிஜெக்டட், ஐயோ காசு போயிட்டே, ஐயோ இதாயிட்டே அதாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் அந்த டோட்டல் ஸ்கேமும் நடக்குது. இது நாட் ஜஸ்ட் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் ரோல், லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், ஆட்டோமேஷன் டிசைனர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், டெஸ்டிங் இன்ஜினியர், எல்லா ரோல்ஸுக்கும் இந்த ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு. லைக் இந்த கோர்சஸ் ஒர்த்தா இருக்குமா, இது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ் டு த கம்பெனிஸ் ஹூ ஆர் கிவிங் தீஸ் கோர்சஸ். பட் அந்த பிளேஸ்மெண்ட் ஸ்கேம் அப்படின்றது இந்த மாதிரி நடக்குது. லைக் உங்க காலேஜே எடுத்துக்கோங்க, உங்க காலேஜ்ல ஒரு பேச்சுலர் 120-200 பேர் வரைக்கும் மேக்ஸிமம் படிப்பீங்க. மினிமம் டூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 16-200 வரைக்கும் ஒரு பேட்ச்ல படிக்க சான்சஸ் இருக்கு. என்ன இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேட்ச். ஸோ இப்போ இதுல இருந்து 200 பேருக்கும் ஃபீஸ் ஒன்னாதான் கேட்டுறீங்க. லைக் 4 இயர்ஸ்க்கும் எல்லாருக்குமே ஒரே ஃபீஸ் எவ்ரிதிங். பட் ஒவ்வொருத்தர் படிக்கிற விதத்தை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து வெதர் யூ கெட் பிளேஸ்ட் ஆர் நாட் அப்படின்றது இருக்கு. பட் இப்போ உங்க காலேஜ்ல என்ன அப்படின்னா வந்து தே ஹாவ் த மேக்ஸிமம் கம்பெனி. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கம்பெனிஸை கூட்டு வந்து ஈவன் தோ ஒரு ஒஸ்ட் பேக்கேஜ் இருந்தாலும் தே வில் மேக் டு கெட் யூ பிளேஸ்ட், தே வில் அட்லீஸ்ட் ட்ரை. எதுக்காக அப்படின்னா வந்து அவங்க காலேஜ் ரெப்யூட்டேஷனுக்காக. ஸோ தட் நாங்கள் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ் ஆக்கியிருக்கோம், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பேட்ச்ல 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, நாங்கள் 75 பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அடுத்த வருஷம் அவங்க அட்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஃபார் தீஸ் கம்பெனிஸ் இட் டசன்ட் மேட்டர். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அந்தந்த பேட்சுக்கு தே ஜஸ்ட் நீட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ரொட்டேட்டிவ் பாலிசி அப்படின்ற போது தே ஜஸ்ட் கீப் ஆன் யூனோ யூடியூப் இன்ஃபுளுசஸ் வழியா, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசஸ் வழியா, கூகுள் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ் இது வழியா நம்மளை டார்கெட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி என்ன அப்படின்னா நம்ம இந்த பிளேஸ்மெண்ட் ஸ்கேமுக்கு ஃபாலோ ஆயிரும். திங்கிங் தட் லைக் ஓகே, நான் இப்போ 80,000 ரூபீஸ் கொடுத்து இந்த கோர்ஸை எடுத்தேன் அப்படின்னா நான் பிளேஸ் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி. சி த கோர்ஸ் இட்ஸ் நாட் த ப்ராப்ளம் ஹியர். ப்ராப்ளம் இங்கே என்ன அப்படின்னா அந்த பிளேஸ்மெண்ட்டுன்னு அவங்க சொல்ற விஷயம் தான். பிகாஸ் இப்போ அவங்க அந்த பிளேஸ்மெண்ட்னு சொல்லாம இந்த கோர்ஸ் 80,000 நீங்க இதை படிச்சீங்கன்னா யூ கேன் பிகம் அ ஆப் டெவலப்பர், யூ கேன் பிகம் அ டிசைனர். ஸோ அதுக்கு பிறகு யூ கேன் ட்ரை த கம்பெனிஸ் பேஸ்ட் அப்பான் யூர் ஸ்கில் யூ வில் கெட் பிளேஸ். இப்படி சொல்றாங்கன்னா திஸ் இஸ் ரைட். பிகாஸ் எதனால அப்படின்னா வந்து இட்ஸ் டோட்டலி ட்ரூ. உங்களுக்கு அந்த கோர்ஸோட ப்ரைஸ் மேபி அவங்க சொல்றமா 80,000 ஒர்த்தா இருக்கலாம், வி டோன்ட் நோ தட். பட் பிளேஸ்மெண்ட் தருவோம் அப்படி. பிகாஸ் எதனால்னா ஒன்ஸ் நீங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே நீங்களே உங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேட்டு பாருங்க, 10,000 ரூபீஸ் கொடுத்து ஒரு ஆப் டெவலப்பர் கோர்ஸ் நீங்க எடுப்பீங்களா, இல்ல வித்வுட் பிளேஸ்மெண்ட், ஆர் 50,000 ரூபீஸ் கொடுத்து ஒரு ஆப் டெவலப்பர் கோர்ஸ் வித் பிளேஸ்மெண்ட் எடுப்பீங்களா? நீங்களே உங்க மனசாட்சியில கை வச்சு ஜஸ்ட் திங்க் அண்ட் சே. மோஸ்ட்லி 99% பீப்புள் சரி எக்ஸ்ட்ரா 40,000 தானே, பட் பிளேஸ்மெண்ட் வாங்கி தரேன்றாங்கல்ல, அப்படினாலுமே நம்ம எப்படியும் வேலைக்கு போனோம்னா ஒரு 4-5 மாசத்துல நம்ம எப்படி அந்த அமௌண்ட்டை இது பண்ணிடலாம். ஸோ பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா 40,000 இது 10,000 கொடுத்து நம்ம பிளேஸ்மெண்ட் கிடைக்காம நம்மளே தேடணும், இது கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரி யோசிக்கும் போது. பட் த ட்ரூ ஃபேக்டர் ஹியர் இஸ் அங்கே போயும்
they're still not going to help you with the placements. அதான் ட்ரூ ஃபேக்டர். ஸோ என்ன அப்படின்னா வந்து தே வில் ஜஸ்ட் கீப் ஆன் கிவிங் யூ திஸ் எக்ஸ்கியூஸ், அது உங்க பேட்ச்ல இருந்து இவ்வளவு பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க, நீங்க பிளேஸ் ஆகலன்னா நாங்க என்ன செய்ய முடியும், நீங்க இன்னும் வந்துட்டு வெல் ட்ரெயின்டா இருந்திருக்கணும், நீங்க இன்னும் நிறைய படிச்சிருக்கணும், இன்னும் உங்களுக்கு பிராக்டிஸ் தேவைப்படுது, இன்னொரு 3 months பிராக்டிஸ் பண்ணுங்க, நீ 3 months கழிச்சு வந்தீங்கன்னா திருப்பி ஒரு 2 companies உங்களை பேருக்கு அட்டன் பண்ண வைப்பாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி அவங்க செலக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ திருப்பி என்ன அப்படின்னா இன்னொரு 4 months ட்ரெயின் பண்ணுங்க, வி வில் டெஃபினெட்லி சப்போர்ட் யூ. உங்களை வந்து லூப்லேயே வச்சிருப்பாங்க, சில கம்பெனிஸ் அந்த லூப்லயே வச்சிருக்க மாட்டாங்க, சில கம்பெனிஸ் என்ன உங்களை அப்படியே ஹேங்கிங்லயே வச்சுட்டு இல்ல இப்போ வந்துடும் கம்பெனி, இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்துட்டு, பிகாஸ் தட்ஸ் ஆல், ஒரு 3-1 to 2 months போச்சு ரீஃபண்ட் கிடையாது. பிகாஸ் நான் எதுக்காக டேட்டா சென்டர்ஸ் ரோல் சொன்னாங்கன்னா, பிகாஸ் சம் கம்பெனிஸ் ஆர் சார்ஜிங் தட் மச் ஃபார் டு லேர்ன் டேட்டா சென்டர்ஸ். ஒரு 1 year கோர்ஸ் லைக் 2.5 lakhs எல்லாம் பே பண்ணி எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேறே வந்துட்டு போயிட்டு அப்புறம் ஒரு 2-3 weeks ரீஃபண்ட் வாங்கிதான் வந்திருக்காங்க. ஐ நோ, அதனாலதான் வந்துட்டு நான் சொல்றேன். அண்ட் ஈவன் நானுமே வந்துட்டு சர்டன் கம்பெனிஸ்ல வந்துட்டு நோ ப்ரீவியஸ்லி நான் டீச் பண்ணதுனால ஐ நோ ஓகே திஸ் இஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இந்த மாதிரி தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அது எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு இதெல்லாமே ட்ரூவா அப்படின்னா இட்ஸ் நாட். பிகாஸ் தெர் ஆர் சர்டன் கம்பெனிஸ் அவங்க சொல்றதை வந்துட்டு சொன்ன மாதிரி செய்யற கம்பெனிஸும் இருக்காங்க. பிகாஸ் என்னால அப்படின்னா அவங்க ஒரு பேட்சுக்கே வந்துட்டு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸை வந்து பேஸ் ஆகுறது இட்ஸ் மச் ஈஸியர். பட் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஓவர் கிரீட் ஒரு பேட்சுக்கே 60 students, 70 students, 100 students எல்லாம் எடுத்து போட்டுட்டு, பிகாஸ் 100 students உட்காந்து நீங்க லைவா உட்காந்து ஒரு 6 months ட்ரெயின் பண்ணி 8th month பிளேஸ் ஆகுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். லிட்ரலி அந்த 80 students இருந்து 15-20 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிடுவாங்க டெஃபினட்டா. பட் ரிமைனிங் இருக்க 60 students ஒரு நிலைமை என்ன அப்படின்னா தட்ஸ் ஆல், அவங்களோட காத்துல தொங்கூட்ட மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ல நீங்க ஃபாலோ ஆகாம இருங்க. யூ கேன் டெஃபினெட்லி டேக் த கோர்சஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க், பட் பிளேஸ்மெண்ட்டுக்காக, பிகாஸ் இப்ப நீங்க வந்துட்டு அதே கோர்ஸ் 50,000 rupees ப்ரோ, ஆனா நான் அந்த கோர்ஸ் படிக்கணும்னு தான் எடுக்கேன், பிளேஸ்மெண்ட்டுக்காக எடுக்கலாம், இட்ஸ் ரியலி குட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இருக்கும், அந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸா இருக்குன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் இட். பட் இல்ல ப்ரோ, நான் பிளேஸ்மெண்ட்டுக்காக தான் நான் வந்து 80,000 rupees கொடுத்து இந்த கோர்ஸை நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தென் யூ ஆர் மேக்கிங் எ பிக் மிஸ்டேக் ஆஃப் யுவர் லைஃப். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் யூஆர் வேஸ்டிங் அ ஹோல் லாட் ஆஃப் மணி தென். பிகாஸ் அதே கோர்ஸையே வந்துட்டு 15,000, 10,000, 20,000 எடுக்கக்கூடிய கம்பெனிஸும் இருக்காங்க விதவுட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். ஸோ அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, இல்ல பிளேஸ்மெண்ட் வந்துட்டு வி ஓன்ட் கிவ் கம்பெனிஸ் ஃபார் யூ, வி ஓன்ட் பிரிங் இன் த கம்பெனிஸ் ஃபார் யூ, உங்களை ட்ரெயின் ஆக்கி ஒரு டிசைனர் ஆக்குறதா என்னோட வேலை, ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக்குறதா என்னோட வேலை, அங்க இருந்து ஜாப் தேடுறது எப்படி தேடணும் என்ன பண்ணும் நாங்க சொல்லுவோம், பட் அவங்களுக்கு கம்பெனிஸை நாங்க டைரக்டா கூட்டிட்டு வர மாட்டோம் அப்படின்றத பிராங்கா ஃபர்ஸ்டே நிறைய கம்பெனி சொல்லிடுவாங்க. பட் அந்த கம்பெனிஸோட கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு 10K, 15K, 20K இவ்வளவுதான் இருக்கும் மேக்ஸ். பட் பிளேஸ்மெண்ட்ஸ் கூட்டு வர சொல்ற கம்பெனி எல்லாமே வந்துட்டு அட் லோவஸ்டா 45,000-50,000 இருந்து அட் மேக்ஸா வந்து 2.5-3.5 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இல்ல பெரிய ஜோக் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஜாயினிங் இட். ஸோ இந்த மாதிரி ட்ராப்ல நீங்க விழாம இருக்கிறதுக்கு பிளீஸ் மேக் ஷூர் ஆஃப் தட். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி ஆட்ஸ் ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது இன்ஃபுளுசஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் நீங்க வந்துட்டு என்ன டேக் பண்ணி இன்னும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம் என்ன டேக் பண்ணலாம். ஸோ அதையும் வச்சு இன்னும் ரிவ்யூ பண்ணி கூட வி கேன் டூ அ வீடியோ. ஸோ இதான் அந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினைச்சது. ஸோ உங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு ப்ராஜெக்ட் கைடன்ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு இன்டர்வியூ கைடன்ஸ் ரெசியூம் ரிவ்யூ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா, ஸோ கீழே என்னோட டாப்மேட் லிங்க் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன டேரெக்டாக ரீச் அவுட் பண்ணலாம். ரொம்பவே அஃபோர்டபுள், ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் வந்துட்டு லைக் வேற ரியாக்டோ இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் லைவ்ல என்கிட்ட வந்து லேர்ன் பண்ணும் 1-on-1 அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இட்ஸ் நாட் பிளேஸ்மெண்ட் ஓரியன்ட், ட்ரெயின் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. அங்க இருந்து நீங்க எந்த அளவுக்கு பெட்டரா ட்ரெயின் ஆறீங்களோ அந்த அளவுக்கு ஜாப் கிடைக்கிற சான்ஸ் ஆப்வியஸ்லி பெட்டரா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இட் இஸ் அ ரியலி நீடட் அவேர்னஸ் வீடியோ, அது இப்ப இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் முடிச்சு ஒரு 1 or 2 years ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பிகாஸ் வேலை இல்லை, ஒரு 1 வருஷம் ஒரு வீட்டில் இருந்தால் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு 50,000-60,000 கட்டி லிட்ரலி மணி வேஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் தட். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட், சைனிங் ஆஃப், ஃபேண்டம் ஃபேன்ஸ் ஜிஜோ, பை.